ஒவ்வொன்றும் மக்களை நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபேன்ஸ் ரொம்ப நல்லா கேட்டிருந்த ஒரு படத்துக்கு இப்போதைக்கு சீக்வல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ எம் லெஜண்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் மூவி. ஸோ இப்போ தான் இந்த படத்துக்கான சீக்வலே வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. 2007 ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கழிச்சு அதை பற்றி இப்போதைக்கு ஐ எம் லெஜண்ட் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகலை. மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தினா கேஸ்டிங் பக்கவாக முடிஞ்சிச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் எதை நோக்கி போக போகுதுங்கிறதுக்கும் சின்னதாக ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க, மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ் ஐ எம் லெஜண்ட் 2 இந்த படத்தோட மொத்த ஒர்க்குமே இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரொடக்ஷன் கிடையாது, இதுக்கப்புறம் தான் கேஸ்டிங் ஸ்கிரிப்ட் அதெல்லாமே இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் நம்ம வில் ஸ்மித் அண்ட் மைக்கேல் ஜார்டன் ரெண்டு பேருமே ஒன்றா வர போகிறாங்க. ரெண்டு பேருமே ப்ரொடியூசராகவும் இருக்காங்க, ரெண்டு பேருமே நடிக்கவும் போகிறாங்க. ஸோ வில் ஸ்மித் இஸ் கமிங் பேக். போன படத்தில் தான் செத்துட்டாரே, ஒரு அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரெண்டு பேருமே மிகப்பெரிய நேம், கண்டிப்பாக படமும் தரமாக தான் இருக்கும் நம்புகிறேன். அதை தொடர்ந்து அந்த போன படத்தோட ரைட்டர் அகேவா கோல்ஸ்மேன் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்போதைக்கு திரும்ப ரைட்டராக ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ஒரிஜினல் படத்தோட ரைட்டரே இப்போதைக்கு திரும்ப ரைட்டராக வராரு. உண்மையிலே ஐ எம் லெஜண்டோட அந்த ரைட்டிங் தரமாக இருக்கும். ஐ மீன் ஒரே ஒரு கேரக்டர் வில் ஸ்மித் ஒரு நாயை வச்சு சூப்பர் அமேசிங்கான ஸ்டோரி, செம்ம கம்பெலிங்கான ஸ்டோரி வந்து பார்த்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேம் ரைட்டர் ரிட்டர்ன் ஆகிற சென்டில் கண்டிப்பாக இந்த படமும் தரமாக தான் இருக்க போது நம்புறேன். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த படம் என்ன மாதிரி அமைய போது. ஐ எம் லெஜண்ட் 1 நம்ம வில் ஸ்மித் சாகரமாக தான் வந்து காட்டி முடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம வில் ஸ்மித் போன படத்தில் தனியாலாம் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே செத்து போனாலும் யாராவது இருக்காங்களா சொல்லி தேடுறது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸ்க்கான ஒரு க்யூரை வந்து தேடிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு டாக்டர் ஆபசிட்ல இருக்க அந்த ஜாம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வரும், சூரிய வெளிச்சம் இல்ல எந்த வகையான ஒரு வெளிச்சமுமே அதுக்கு வந்து சுத்தமாகாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த வைரஸை மொத்தமா சரி செய்ய முடியுமான்னு சொல்லி அதுக்கான ஒரு பாசிபிள் சொல்யூஷனுமே கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் நிறைய மக்கள் இந்த பக்கம் மலை சார்ந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்க விஷயமும் வில் ஸ்மித்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த பக்கம் அவரால் தப்பிக்க முடியாது. அவர் தப்பிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அந்த ஜாம்பிஸ் இவங்க எல்லாருமே துரத்தி கொண்டுடும். ஆனா ஈதனா வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பது. ஆபசிட்ல இருக்க அந்த மிகப்பெரிய ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மோதும். அந்த மோதும் போது ஒரு விதமான பட்டர்ஃபிளை பேட்டர்னை உருவாக்கும். இந்த பேட்டர்னை நோட் பண்ணுவாரு. அதே மாதிரி பின்னாடி நம்ம ஆனாவை பார்க்கும்போது அவளுடைய கழுத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டாட்டோ இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி சின்ன வயசில் அவருடைய பொண்ணு மார்லி கூட இங்கே பாருங்க பட்டர்ஃப்ளை இருக்கு அப்படிங்கிற ஒரு டைலாகமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ பட்டர்ஃப்ளை தான் அதுக்கு க்யூரா இருக்கணும், நான் என் பொண்ணுகிட்டே போகிறேன்னு சொல்லி இதை ஆனா அண்ட் ஈதனை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவன் கண்டுபிடிச்ச அந்த க்யூரை ஆனா கிட்ட கொடுத்துட்டு அவங்களை சேஃபாக வச்சு பக்கத்தில் இருக்க ட்ராயர்லேருந்து ஒரு வெடிகுண்டை எடுத்து அந்த ஜாம்பி மேல மோதி அங்கே இருக்க எல்லா ஜாம்பி இன்க்ளூடிங் அந்த க்யூர் பண்ணப்பட்ட ஜாம்பி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொண்டுடுவாரு. ஸோ இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நம்ம வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டாக மாறிட்டார் அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த படம் முழுக்கவே நம்ம வில் ஸ்மித் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவர் கூட நம்ம வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகியிருக்க அந்த சமயத்தில் அவர் கொள்ளும் போது யாருக்குமே அது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இங்கே தான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டாங்க. அவங்க தப்பிக்கிற மாதிரி கண்ணோனே ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு வில் ஸ்மித்தை கொண்டீங்க, இது வந்து எண்டிங் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் ரைட்டர் இப்படி சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சுதா நாங்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு இன்னொரு எண்டிங்குமே கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த எண்டிங் நாவலுக்கு ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த ஐ எம் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு படமே ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த புக்கில் இந்த மாதிரி எண்டிங் இருக்காது, நம்ம நெவில் தப்பிக்கிற மாதிரி இருக்கும் போல. பட் இருந்தாலும் தியேட்டர்கள் கட்டில் நெவில் சாகிற மாதிரி காமிச்சோன்னே அந்த புக்கு படித்தவங்களும் சரி படமாக நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே சுத்தமாக நல்லா இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காலத்தினால் இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆல்டர்னேட்டாக இன்னொரு எண்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதேமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆல்டர்னேட் எண்டிங்லாம் வளர்க்க போல இந்த ஜாம்பி தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடில் மோதுவான். பட் அந்த இடத்துல எந்த ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னும் ஃபார்ம் ஆகியிருக்காது. அதுக்கு பதிலாக இந்த ஜாம்பி தலைவனை தன்னுடைய பிளட்டில் ஒரு வித்தியாசமான பட்டர்ஃப்ளை பேட்டர்னை வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வில் ஸ்மித்துக்கு புரியுது உண்மையிலே இந்த ஜாம்பி சலாமே புத்திசாலிங்க தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து வரைகிறான். ஸோ எதுக்காக டயக்ராம் வரைகிறான் சொல்லி திரும்பி வாங்கும்போது இவன் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தால ஒரு ஜாம்பி, அந்த ஜாம்பியோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. அதாவது ஜாம்பிஸ்குள்ளேயே ஒரு கேர் இருக்குது, உண்மையில் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்கிற விஷயத்த நம்ம நெவில் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது தியேட்டர் கட்டில் இந்த பக்கம் ஆனாவோட கழுத்தில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். ஆனால் இதுவே இந்த படத்தோட ஆல்டர்னேட் எண்டிங்கில் இந்த ஜாம்பியோட கழுத்தில் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கு. ஆல்சோ ஜாம்பிஸ் மனுஷங்களை கடிச்சு தின்னு அந்த மனுஷங்க குடும்பத்தை பிரிக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வில் ஸ்மித் அந்த ஜாம்பி கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்காரு. ஸோ கடத்தி கொண்டு வந்து அது மேலே இல்லீகலாக எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு அப்படி தான் அந்த ஜாம்பி நினைக்குது. அண்ட் ஜாம்பியை இருந்தவனை மனுஷனாக மாற்றுறது மனுஷனாக இருக்கணும் ஜாம்பியை மாற்றுறதுக்கு ஈக்குவலானது. ஸோ ரெண்டு வித்தியாசமான கம்யூனிட்டி இருக்குது, ஹியூமன் கம்யூனிட்டி ஜாம்பி கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசு இருக்க விஷயத்தை நம்ம வில் ஸ்மித் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவங்களை க்யூர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களுக்கான ஒரு இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி கிரியேட் ஆகியிருக்கு, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்ம தேவையில்லாமல் புகுந்திருக்கோம். அதனால் இவ்வளோ நான் திரும்ப ஜாம்பியாகவே மாற்றிட சொல்லி அந்த மருந்து கொடுத்து ஜாம்பியை மாற்றி விட்டுருவாரு. அண்ட் அந்த இடத்துல இருக்க அந்த தலைவன் ஜாம்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூக்கிட்டு அங்கே கிளம்பி போகிற மாதிரியும் காணிக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த டாக் சீக்கர்ஸ் இப்போதைக்கு ஹியூமன்ஸ் கூட ஒரு சின்ன ஒப்பந்தத்துக்குள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு வித்தியாசமான கம்யூனிட்டி இருக்குது, நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணாதீங்க நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற டாப்பிக்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் எண்டிங் வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது சிம்பிளாக நம்ம வில் ஸ்மித் அண்ட் ஜாம்பிஸ் யாருமே சாகலாம். அந்த ஒரு காலத்தினால வில் ஸ்மித் இப்போதைக்கு ஆனா அண்ட் ஈதன் இவங்க ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டேன் மலையில் சில சர்வைவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலாம். அந்த சர்வைவர்ஸ் தேடி போகிற மாதிரி இந்த படம் வந்து முடிக்கப்பட்டிருக்கும். ஸோ வில் ஸ்மித் இப்போதைக்கு அவருக்கான ஒரு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டாரு. ஸோ அது ஒரு ஹாப்பி
எண்டிங், கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு. அதனால இந்த ஐ ஆம் லெஜெண்டோட ஒரிஜினல் எண்டிங்காகவே இதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தியேட்டரில் ரிலீஸ் ஆன எண்டிங்கை விட இந்த எண்டிங்கை தான் வேர்ல்டு வைடாக எல்லா ஃபேன்ஸுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இதே ஒரிஜினல் எண்டிங்கை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பெர்ஃபெக்டாக அந்த நாவல் கூடவே சிங்க் ஆகிற அந்த சமயத்தில் எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு எண்டிங்காகவும் இது மாதிரி இருக்கு. அந்த ஒரு காலத்தினால இப்போதைக்கு அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்க அந்த ஐ ஆம் லெஜெண்ட் டூ அந்த படத்தோட பிகினிங் இந்த ஆல்டர்னேட் எண்டிங்கில் தான் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஆல்டர்னேட் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வில் ஸ்மித் உயிரோடு தான் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஐ ஆம் லெஜெண்ட் டூலையுமே பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் ரிட்டன் ஆக போறாரு. அண்ட் மைக்கேல் பி ஜார்டனும் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போன படத்தோட அந்த தியேட்டர்கள் எண்டிங்கில் அந்த மலையில் வாழ்ற மக்களோட அந்த ஒரு கேம்பை வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். அதில் ஓராலாக மைக்கேல் பி ஜார்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நேர்பேர் ஆக்சுவலாக வில் ஸ்மித்தோட பையன் சொல்கிறீங்க. வில் ஸ்மித்துக்கு பையன்லாம் கிடையாது, மார்லி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பொண்ணு தான் இருந்திருக்கேன். அண்ட் அந்த மார்லி ரோலில் ப்ளே பண்ணதும் உண்மையான நம்ம வில் ஸ்மித்தோட பொண்ணு தான். பார்க்க தான் பையன் மாதிரி இருந்திருப்பா, பட் உண்மையில் அவன் வந்து பொண்ணுன்னு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வில் ஸ்மித்தோட பையனாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. படத்தோட ஓப்பனிங்கில் கூட அந்த பையனும் இந்த வில் ஸ்மித்தோட ஒய்ஃபும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்டில் சாவரமாக தான் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ செத்து போன கேரக்டர்ஸை உயிரோடு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆல்டர்னேட் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வில் ஸ்மித் இப்போதைக்கு அந்த கேம்பை நோக்கி தான் போயிருக்காரு. அந்த கேம்பில் யாராவது ஒரு கேரக்டர் பாசிபிளி இந்த பக்கம் நம்ம வில் ஸ்மித் கூட ஒன்னா பார்ட்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அப்படி இல்லைனா இது மொத்த ஸ்டோரியுமே ப்ரீக்வலாக கூட வரலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீக்வலாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில் ஸ்மித்துக்கு வயசாகிடுச்சு. ஸோ திரும்ப டிஎச்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதுக்காக இது பேசாமல் சீக்வலாக கொடுத்துட்டு கேம்பில் இருக்க ஒரு சோல்ஜராக மைக்கேல் பி ஜார்டனை காமிக்கலாம். அப்படி கேம்ப் சோல்ஜராக இல்லைனா கூட இந்த பக்கம் அந்த டார்க் சீக்கர்ஸ்னு சொல்லப்படுற அந்த ஜாம்பிஸோட தலைவனாகவும் நம்ம மைக்கேல் பி ஜார்டனை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல்டர்னேட் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாம்பிஸுக்குமே மூளை இருக்குது, அவங்களுமே லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி கம்யூனிட்டி இருக்க மாதிரி தான் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த கம்யூனிட்டியோட ஒரு புது லீடராக மைக்கேல் பி ஜார்டன் வரலாம். ஒரு வித்தியாசமான ஜாம்பி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட அந்த ஆர்மி ஆஃப் டெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்மி ஆஃப் டெட்டில் அந்த ஜியூஸ் அப்படின்னு சொல்ல ஒரு புது ஜாம்பி மூலையோடு இருக்க ஜாம்பி மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களே, அது சூப்பர் டிமாண்டிங்கான ஜாம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் நம்ம மைக்கேல் பி ஜார்டனுமே பார்த்தீங்கன்னா ஜாம்பியாக வரதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வில் ஸ்மித் அந்த ஹியூமன் கம்யூனிட்டி அண்ட் நம்ம மைக்கேல் பி ஜார்டன் ஜாம்பி கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையும் நடக்கலாம், நடந்த உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அகைன் இந்த கேம்புக்குள்ளே போனவங்க எல்லாரையுமே ஜாம்பிஸ் உள்ள போது போட்டு தள்ளிருச்சு. ஃபைனலாக இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க, மைக்கேல் பி ஜார்டன் அண்ட் வில் ஸ்மித். ரெண்டு பேருமே இப்போதைக்கு எப்படி அந்த உலகத்தில் திரும்ப சர்வைவ் ஆகுறாங்க, அவங்க பார்க்குற அந்த டாக் சீக்கர்ஸை எப்படி டிஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை கூட பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆர் மேபி நம்ம வில் ஸ்மித் அண்ட் மைக்கேல் பி ஜார்டன் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நான் வந்து திரும்ப மனுஷங்களாக மாற்ற போகிறேன், என்கிட்ட அந்த சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு மிஷினை எடுத்து கூட பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலகத்தையே அவங்க வந்து திரும்ப சேவ் பண்ணி அந்த உலகத்தை சேவ் பண்ண லெஜெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புரியுத, ஐ ஆம் லெஜெண்ட் டூ மொத்தம் ரெண்டு லெஜெண்ட் மைக்கேல் பி ஜார்டன் அண்ட் வில் ஸ்மித். நல்லாயிருக்கும்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஒரிஜினல் ரைட்டருமே ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அண்ட் ஆல்டர்னேட் எண்டிங்கை தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறதாவும் சொல்லப்பட்டிருக்கேன். வில் ஸ்மித் மைக்கேல் பி ஜார்டன் சொல்லி மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கியிருக்கேன் அந்த சமயத்தில் ஐ ஆம் லெஜெண்ட் டூ தக்காளி வீரித்தனமாக இருப்பது. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த ஐ ஆம் லெஜெண்ட் டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தாட்ஸ்களோட வீசா மறக்கமைக்கலாம் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஐ ஆம் லெஜெண்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆல்சோ அந்த ஐ ஆம் லெஜெண்டில் வந்து அந்த கிரிப்பின் வைரஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம இந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரிஜினல் ஆக்டர்ஸ் மட்டும் தான் வராங்க, நிறைய பேர் அந்த சாம் நாய் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. அது ப்ரீவியஸாகவே செத்து போயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ராஜா. ரெஸ்ட் இன் பீஸ் சாம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ லிமிட் பண்ணுறேன் தெரியும். ஹேப் அண்ட் கேஸ் வாட்டா.